சூப்பர் சரவணா ஸ்டோர் சின் சூப்பர் தீபாவளி ஆஃபர் யுவர் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் புரசைவாக்கம் இந்தாங்க ஐடியா போலாமா ஏய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்பா தீபாவளி பர்சேசிங் பெரிய பர்சேஸா இருக்கும் வேற எங்க ஃபேமிலியோட ஒரு குடும்பம் இணைஞ்சிருக்கு அதனால பர்சேசிங் வேற லெவல்ல இருக்கு ஒரு ஒரு கடையா ஏறி இறங்கிட்டு சோம்பேறித்தனமா இருக்கீங்க அதனால தான் எல்லா பர்ச்சேஸுமே ஒரே கடையில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் இங்கே வேறு பலதரப்பட்ட மாடிகள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனால் வந்து ஃபேமிலிக்கே இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சரவணா ஸ்டோர் புரசைவாக்கம் போகலாமா வேட்டையாடு விளையாடு வேட்டையாட வாங்க போகலாம் ஒரு ஒரு மாடிக்கா ஓகே முதல்ல நம்ம வேட்டையாட போகிறது எனக்கு புடவை எனக்கு மட்டும் காஸ்ட்லியாக எடுப்பேன் வீட்டில் அம்மா அப்பாக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதனால் காஸ்ட்லி செக்ஷன் போயிட்டுருக்கேன் இருக்கிறதுலே காஸ்ட்லி யாருமே கட்டாத மாதிரி எடுங்க என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கட்டணும் அந்த மாதிரி எடுங்க இதுதானுங்களா ப்ளூ கலர் நல்லா இருக்குங்களா எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு எந்த கலர் தெரியுங்களா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது அந்த பிங்க் கலர் எடுங்க ஃபுல்லா ஸ்டோன் வச்சு செம்மையா இருக்கு நல்லா இருக்கா நாலஞ்சு கலர் செலக்ட் பண்ணி வைப்போம் அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணுவோம் வேற ஏதாவது இந்த தீபாவளிக்கு ட்ரெண்டாக வந்திருக்கா புதுசா ரெட் கலர் எடுங்க வா என்னமா இருக்கு ஜிக்கு 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 ஓகே இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்காக்கா இந்த புடவையே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்கு அடுத்து என்ன செக்ஷன் போகலான்னா பட்டு புடவை தீபாவளிக்கு வந்து பட்டு புடவை கட்டினா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு சேஞ்ச் பண்ணுவேன் காலையில் வந்து சாமி கும்பிடுறதுக்கு மங்களகரமாக நல்ல பொண்ணு மாதிரி அடை கொடுக்குமா பட்டு புடவை ஈவினிங் ஆனால் வந்து அப்படியே செம்ம ட்ரெண்டியாக வந்து இந்த மாதிரி டிசைனர் சாரி இது ஈவினிங்க்கு காலையிலேக்கு பட்டு புடவை பட்டு புடவை எத்தனாவது ஃப்ளோர் இருக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரா லெட்ஸ் கோ அந்த குரங்கு பொம்மை என்ன விலை கண்ணாடி சார் அது டச்சப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் நம்மளுக்கு பிடிச்ச புடவை எடுக்கிறத விட மற்றவங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்தால் நல்லா இருக்கும் ஹலோ வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க தீபாவளிக்கு புடவை எடுக்கலாம்னு வந்திருக்கேன் சித்ராக்கு தான் புடவை எடுக்கலாம்னு வந்திருக்கேன் முல்லைக்கு எடுக்கலான்னு இருக்கேன் என்ன மாதிரி புடவை கட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முல்லையா நீங்கள் வந்து ஃபேன்சியாக காட்டன் சாரியில் ஃபேன்சியாக காட்டன் சாரியில் அப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோர் வரும்போது என் கூடவே வந்து மணப்பெண் தோழிகள் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப ட்ரெண்டியாக இப்போதைக்கு ஃபேஷனாக இருக்கிற ஒரு ஒரு பட்டு புடவை எடுங்க இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜரி தான் சூப்பராக இருக்குல்ல நல்ல கிளி பச்சை கலரில் செம்மையாக இருக்கும் இதுக்கு ஒரு குட்டி நெக்லஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் இல்லைக்கா என்னோடய கலருக்கு நல்லாயிருக்குமா ஓகே ஆனால் என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்னால் இந்த கத்திரிப்பு கலர் தாங்க வா சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஐ திங்க் இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இதோட விலை என்னக்கா ஏய் இது நான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சேன் இது வந்து நல்ல ஒரிஜினல் பட்டுலையா சூப்பருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது நான் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து என்னோடய பட்ஜெட்குள்ளேயே பிடிச்சிருச்சு சூப்பர் சரி இப்போது நான் எடுத்திருக்க ஒரு ஒரு புடவையுமே வந்து ட்ரையல் பண்ணணும் என்ன தான் வந்து நான் இது வந்து இப்படி மேலே வச்சு பார்த்தாலுமே இந்த புடவை எங்கே கட்டி பார்த்துட்டு அதை கண்ணாடியில் பார்த்துட்டு ரசிக்கிற அழகு இருக்கு அரடா இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு வாங்க இந்த புடவையை போட்டு நல்லா இருக்க நல்லா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஆ
பார்த்து பயந்து டிக்லாம் கண்டினியூஸா புடவை செக்ஷன்லயே போயிட்டு இருந்தாலே மாடர்ன் பக்கம் ஏன் வந்தா அப்படின்னு கேக்குறீங்க போர் அடிச்சிருச்சுங்க புடவை புடவைன்னு போட்டு வீட்லயே புடவை கட்ட சொல்றாங்க பாண்டியன் சொல்லி புடவை புடவைன்ட்டு அதனால்தான் எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் வே பண்றதுக்காக மாடர்ன் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் டாப்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கும்ல எனக்கு அப்படியே வந்து பாருங்க முடிச்செல்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு அப்படியே ரவுடி கிட்ட அப்படின்னு ரக்டு லுக்ல இருக்கலாம் அப்புறம் ரகிட்ட 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 ஓ அந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் டிக்டாக் பண்ணலாம் அதுக்கு தான் அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் வாங்க டாப்ஸ் பார்க்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அங்க நல்லா இருக்கு கூல் கேர்ள் செம்மையா இருக்கும் இதோட ஒரு லெகின் போட்டா அப்படியே செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு பெல்ட் போட்டா கூட நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு 4-5 டிரஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுல எந்த டிரஸ் எனக்கு சூட் ஆகும் என் பாடி ஷேப்புக்கு சூட் ஆகும் தெரியாது அதனால வந்து ட்ரையல் பார்த்துட்டு எது நல்லா இருக்கும் அது வாங்கிக்கலாம் ஓகே சட்டை சூஸ் பண்ணியாச்சு இப்ப பேண்ட் வந்து சூஸ் பண்ணோம் பால் அடிப்பாங்க இதெல்லாம் போட்டா நம்மளுக்கு செட்டே ஆகாது ஃபுல் பேண்ட் போவோம் செம்மையா இருக்கே நிறைய கலர்ஸ்ல இருக்கே நம்ம ஜீன்ஸே போவோம் இதுக்கு ஜீன்ஸ் தான் கரெக்டா இருக்கும் அக்கா இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் எடுங்க என்ன சைஸ் 34 கையிலேயே வச்சிருக்காங்க எப்படி கண்ணில் பார்த்தே அளந்துருவீங்களா நீங்க இதுக்கு இது கரெக்டா இருக்குமா கரெக்டா தாங்க இருக்கும் இதே மாதிரி வேற ஏதாவது காமிங்க ஆப்ஷன்ஸ் காமிங்க பாக்குறேன் எனக்கு எப்போ இதுவே கரெக்டா இருக்கு ஹை வேஸ்டா வாவ் ஆஹா எனக்கு வந்து இதுவே ஓகே இதுல இந்த கலர் தான் அக்கா எனக்கு நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் ஓகேவா பென்சில் ஃபிட் அது சரி ஓகே ஐ டேக் திஸ் சூப்பரா இருக்கும் ஓகே இப்போ இந்த ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுக்கு கிட்ட அழகு காமிக்க வரேன் நீங்க பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு ஓகே சொல்லுங்க நல்லா இல்லனா கமெண்ட்ல கேவலமா இருக்குன்னு சொல்றேன் சரியா थैंक यू ட்ரையல் ரூம் போறங்க இங்க எல்லாம் வருவீங்க போங்க ரொம்ப நேரமா இந்த செக்ஷனையே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஃபேமிலிக்கு எடுக்கிறேன் ஃபேமிலிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதான் எனக்கு வேற தீபாவளி பர்ச்சேஸ் ஒரு வாட்டி தான் வருவோம் அதனால தான் மொத்தமாக அள்ளிடலாம் அப்படின்னு இருக்கேன் வாங்க இது பால் கவுன் நம்ம ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனால் இதை போட்டு போகலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஏதாவது ஒரு வெட்டிங்க்கு ஏன் என்னோடய வெட்டிங்க்கு கூட எடுக்கலாம் போல இருக்கேன் சூப்பராக இருக்கே இருங்க எனக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குல்ல ஆனால் இதை பார்க்கும்போது எக்ஸ்சேஞ்ச் அல்லது ரிட்டர்ன் கிடையாது அப்போ இங்கே போட்டு பார்த்துட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக ஃப்ரீ சைஸ் தானக்கா ஓகே எல்லாம் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் சரியா இதில் எந்த கலர் சூஸ் பண்ணலாம் இந்த ஒயிட் கூட நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் வெட்டிங்க்கு போட்டோம்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் இங்கே இந்த ப்ரீவி கூட ஆசையா இருக்கு இங்க இதுல போட்டு விட்டு சமயம் இருக்கு அப்படியே ஒரு சிண்டலா பர்கர் இருக்கா பாபி டால் சிக்கன் கொக்கா கொக்கா இல்ல சைனீஸ் புட்டியா அது ஓகே பட் எனக்கு பிடிச்சது Black தான் நான் Black போட்டுக்கறேன் என்னோட கலருக்கு Black தான் நல்லா இருக்கும் புடிங்க ஓகே இத வந்து ட்ரையல் பாப்போம் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சுனா அதை எடுத்துப்போம் காத்துல தூக்கி என்ன வீசி புட்டாளே ரம்போல் என்ன அட சுத்த விட்டாளே சரியா இது முறையா கொஞ்சம் சொல்லி போயண்டி வெஸ்டர்ன் வேர் பட்டு சாரி டிசைனர் சாரி பால் கவுன் எடுத்தாச்சு அடுத்து என்ன எடுக்கலாம் தெரியல என்ன என்ன குருகுருன்னு ஒரு கூட்டம் பாத்துக்கிட்டே இருக்கு அங்க பாருங்க அக்கா என்ன வேணும் உங்க கூட போட்டோ பிடிக்கணும் போட்டோ பிடிக்கிறமா நல்லா இருக்குங்களா
நல்லா இந்த குதிரை வண்டியில் போகிற இது கண்டிப்பாக செட் ஆகாது. நான் எடுத்த ட்ரெஸ்க்கு நீங்களே போட்டுக்கோங்க, உங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஷெர்வானி பார்க்கலாமா? அங்கே போக போகலாம். ஆக்சுவலி தீபாவளிக்கு எனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுப்பேன். இந்த வருஷம் வந்து என்னோடய சேர்த்து இன்னொருத்தருக்கு எடுக்கிற என்னுடைய ஃப்யூச்சருக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது, அவங்க சைஸ் மட்டும் தான் தெரியும். பார்ப்போம். இது வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு. அக்கா ஷெர்வானி காமிங்க. அக்கா எங்க ஓடுறீங்க? வாங்க ஷெர்வானி காமிங்க. நல்ல கத்திரிப்பு கலர்ல, பஞ்சு மிட்டாய் கலர்ல காமிங்க. நிஜமாவே எனக்கு இந்த மாதிரி எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லெட் சி. இது ஓபன் பண்ணுங்கக்கா. ஹேமந்த், இந்த மாதிரிலாம் நீ போட்டு பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு வந்து இந்த மாதிரி நீ போட்டால் நல்லாயிருக்குன்றேன். ஏன்னா பட்டு சாரியும் இதே கலர் தான், அதனால் வந்து ஒரே காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். போ, இந்த மாதிரி ஒரு கலரில் நான் உனக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லி நல்லாயிருக்கான். அக்கா அது மேலே இருக்குது எடுங்கக்கா. வா, நைஸ்னா ஐ சூஸ் திஸ். நல்லா இருக்குல்லங்க இது. இதுவும் என்னுடைய சாரி கலருக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கும். இந்த தீபாவளி அன்னைக்கு ரெண்டு பேருமே இது தான் நாங்கள் வந்து போட போகிறோம். போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போடுறோம், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பேக் பண்ணுங்கக்கா. அக்கா அதிலே பேண்ட் வருதுல்ல. அப்பா வாங்க போகலாம். இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னா ஜுவல்லரி பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்னது இது? கராத்தேல யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதானே? இங்கே பொம்மை துப்பாக்கில வச்சுருக்கேன். எங்க நானும் தூக்குறேங்க. எத்தனை கிலோ இது? ஜுவல்லரி மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏய், சைக்கிள் ஓட்டலாம் போல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போகும்போது வந்து செம்மையாக திட்டு வாங்கிட்டு போக போகிறோம். என்னங்க ஓட மாட்டேங்குது? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. குட்டி பாப்பா பாரு இருக்கா? சும்மா இதெல்லாம் ஒரு ஆசைங்க. கண்ணாடி, கண்ணாடியில் என் மூஞ்ச பார்த்தேன்னா அதான் பயந்துட்டேன். வாங்க போகலாம். ஜுவல்லரி செக்ஷன் எங்கெங்க இருக்கு? அங்க இருக்கா? போகலாம். வெல்கம் டு ஜுவல்லரி செக்ஷன். வளையல் இங்க நிறைய இருக்கிறது இருக்கேன். வளையல் எடுப்போமா? நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த வளையல் சூட் ஆகாது, அதனால இது விட்டுருவோம். ஆஹாஹா, எனக்கு எப்பவுமே பிளெயின் பேங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து லெட்ஸ் டேக் திஸ். என்ன சைஸ் வேணும்? 2.6. நான் பார்த்துட்டேன். வாங்க அக்கா இதை பேக் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கும் இல்லை இது? ஆக்சுவலி இது வந்து டிசைனர் சாரி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ரெட் தானே எடுத்திருக்கோம், ரெட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். அக்கா இதை பேக் பண்ணிவிடுங்க. இது வந்து டிசைனர் சாரிக்கு, இது வந்து பட்டு சாரிக்கு. ஆக மொத்தம் ரெண்டுத்துக்குமே எடுத்தாச்சு. அடுத்து நெக்லஸ் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. வாவ், இதெல்லாம் ஒரிஜினல் தங்கம் மாதிரியே இருக்கு. க்யூட். நார்த் இந்தியன் செட். ஒடியானம் காசு மாலை நெத்திக்கு போடுறது அது வேண்டாம், நம்மளுக்கு செட் ஆகாது. இருங்க, நம்ம சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன நெக்லஸ் செட் ஆகும்? இது எடுங்க, இது எடுங்க. பா, பக்காவாக இருக்கும் இல்லை இது? டிசைனர் சாரிக்கு இது கரெக்டாக இருக்கும். அக்கா இதை அப்படியே பேங்க். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் செட் இருக்காக்கா, அங்கே இருக்குங்க. வா, இது ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஷோக்கு நான் ஒன்று ஒன்று போடலாம் போல இருக்கு. அதளவுக்கு எல்லாமே கம்மியாக இருக்குது. இது ஜிமிக்கி கொடுத்துருங்கக்கா.
ஜிமிக்கி கொடுத்துருங்க. நெக்லஸ் வந்து இங்கே வாங்க, மேலே இருக்கிற அந்த முத்து நெக்லஸ் எடுத்துக்கோங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கும். வந்தவொன்னே செலக்ட் பண்ணிட்டேங்க, என்ன ஒரு ஆச்சரியம். சிம்பிள் அண்ட் நீட். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்க மாதிரி இருக்குது, லேயர் லேயராக இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இது நல்லா இருக்குல்ல, பட் நான் இதில் எது செலக்ட் பண்ண போகிறேன்னா ஐம் கோன் டேக் திஸ். இது சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. பட் வந்து எனக்கு இந்த கம்பல் பிடிக்கலங்க, அதனால் ஜிமிக்கி மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நல்ல பெரிய ஜிமிக்கி எடுக்கலாமா அக்கா? இப்போ நான் ஒரு ஜிமிக்கி சொன்னேன், எங்கே அந்த ஜிமிக்கி? சீக்கு பிள்ளை உள்ள அக்க குழங்குது குழுங்குது, நல்லா இருக்குல்ல. ஓகே, இது பட்டு சாரிக்கு ஓவர். மம்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படின்னு அந்த டெடி பேர் நிறைய இருக்கு. நான் கார்ல வச்சுக்கிறதுக்கு வந்து நிறைய டெடி பேர் வாங்குவேன். சூப்பரா இருக்குங்க. வாவ், யார தூக்குறான், இவங்களே நல்லா இருக்காங்க. வாங்க. என்னங்க ஏன் சைஸுக்கு இருக்காங்க? ஏ செமையா இருக்காங்கப்பா. ஹலோ ஹலோ, நான் உங்களை வந்து வாங்கிக்கிறேன் அப்புறமா, சரியா? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறீங்க? ஏ புலி, இதுதான் குரங்கு பொம்மை. ஹேய் ஹேய், அழகாக இருக்குல்ல டாய்ஸு. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வைக்கலாம் போல இருக்கு. மரம் வளர்ப்பு சூப்பராக இருக்குல்ல. இந்த சின்ன வயசில் இப்படிதாங்க பார்பி செட்டு, இந்த மாதிரி கிச்சன் செட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சொப்பு சம்மாலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். பார்பி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போங்க. தெய்வமே தெய்வமே, கோலுக்கு வச்சிருக்கலாம், நிறைய பொம்மை இருக்கு, கிருஷ்ணர் பொம்மை. வீட்டு டெக்கரேஷன் போட் திங்ஸா, செமையா இருக்கு. ஆமா பால் இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், நான் எப்படி பேட் அண்ட் பால் ஆட முடியும்? ஓகே சூப்பர். இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த குபேர பொம்மை தான், நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. குபேரா காசு போடுங்க. இந்தாங்க ஐடியா. தேங்க் யூ. டாக்கிங் டாம், ஹாய் ஹாய். ஓகே சூப்பர், பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. அப்பா நார்மலாக ஷாப்பிங்னா வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் கடை கடையாக ஏறி இறங்குவேன். செம்மையாக வந்து டங்கு வர்க்கிலுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் இந்த வருஷம் தீபாவளி வந்து கரெக்டாக பிளான் பண்ணேன், நம்ம சூப்பர் சரணாஸ்டர் புருஷவாக்கத்துக்கு வரணும்னு. இங்கே வந்து எனக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வாங்கிட்டேன். ஒரு கட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த கட்டில் வந்து கால் வாசி தான் குறைஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க, நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த கோவிட் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் வரதுலாம் ரொம்ப வந்து பயப்படுவோம். நானும் அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் பயந்து வந்தேன். பட்டு அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் சானிடைசர்லாம் கொடுக்குறாங்க, அண்ட் ஒரு ஒரு ஃப்ளோருமே வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து கும்பலாலாம் இருக்கக்கூடாது, தனித்தனியாக தான் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அவங்க கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் நிறைய அள்ளியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ எடுத்திருக்கேன்னு தான் பேர், ஆனால் நான் ஸ்பெண்ட் பண்ண தினமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன மாதிரி வந்து நீங்களும் இந்த மாதிரி சூப்பர் சரணாஸ்டர் புருஷ பாக்கத்தில் வந்து உங்கள் ஃபேமிலிக்கே வந்து ட்ரெஸ் எடுத்து சேஃபாக ட்ரெஸ் எடுங்க, அண்ட் தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி, பாய். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க சித்ரா. இப்போ நான் வந்து சூப்பர் சரணாஸ்டர் புருஷ பாக்கம் வந்திருக்கேன். ஹலோ, என்னங்க நீங்கள் இதெல்லாம் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி வந்து சூப்பர் சரணா ஸ்டோர் ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த ஷாப்பிங் பண்ண அந்த ஃபீட்பேக் வீடியோவை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சூப்பர் சரணா ஸ்டோரை நீங்கள் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் வீடியோ, அதாவது ஒரு நாளைக்கு பெஸ்ட் வீடியோ யார் சூப்பராக பண்ணியிருக்காங்களோ அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி 10,000 ரூபா மதிப்புள்ள தங்க நாணயத்தை இலவசமாக கொடுக்குறாங்க. ஆஹா, தங்க விற்கிற விலைக்கு இலவசமாக தங்கம் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குல்ல. அதனால தான் நானே வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், 365 days இருக்கா அந்த ஆஃபர். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே வீடியோ எடுத்து, அதுவும் சூப்பராக வீடியோ எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் அது ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள், தங்க நாணயத்தை வெல்லுங்க. நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா அப்பறம் எங்களுக்கு ஒரு மருமக கிடைக்கணும். என்ன மாதிரி மருமக கிடைக்கணும்னு சொல்றாங்க? ஆமா இருங்க, இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பாண்டியன் சோர் குடும்ப குத்து வெள்ளக்கா. என் ரியல் கேரக்டர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் சோர்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு, ஆனா இங்க வந்தாதான் அடங்க பிராடி பொண்ணுன்றது எனக்குதான் தெரியும்.
அவரு நீங்க நார்மலாவே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் திவாலி ஆஃபர் யுவர் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல்.